அனைவருக்கும் வணக்கம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா சஸ்மே குருவே நமக என தருமை குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி ஒரு ஜாதக ஆகி வைத்தோம் இப்போ இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா வயது வந்து இருபத்தி ஒம்பது இப்போ இந்த ஜாதகரோட கேள்வி என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக வந்து இவங்க வந்து திருமணத்துக்கு வந்து பெண் பார்த்துட்டு இருக்காங்க இது ஒரு ஆண் ஜாதகம் இது பெண் பார்த்துட்ருக்காங்க பெண் வந்து கை கூடலை அப்படின்ற மாதிரி வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க இப்போ இவங்களுடைய இது என்னன்னு பார்த்துருவோம் இவங்களுக்கு வந்து இப்போ போயிட்டுருக்க ஏஎல்பி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு மீன லக்னம் போயிட்டுருக்கு அதில் நட்சத்திர புள்ளின்னு பார்த்திங்கன்னா ரேவதி நாலாம் பாதம் போயிட்டுருக்கு சரி ஏன் இவங்களுக்கு இது இந்த காலகட்டங்களில் வந்து ஏன் இவங்களுக்கு வந்து இன்னும் திருமணம் நடக்கலை இந்த ஜாதகருக்கு ஏன் டிலே மேரேஜ் ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கொஸ்டின்னு இப்போ அதுக்கு நம்ம வந்து ஏஎல்பி முறையில் வந்து சிம்பிளாக வந்து பார்த்துருவோம் இப்போது இங்கே லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்திற்கு ரெண்டில் அப்போது ஏஎல்பிக்கு எட்டில் அப்போ ஜாதகரே எங்கே இருக்காரு ஜாதகரே வந்து எட்டில் மறைஞ்சிடுறாரு அதே மாதிரி நட்சத்திர புள்ளின்னு சொல்லக்கூடிய ரேவதி நாலாம் பாதம் அதிபதி புதர் பகவான் ஸோ இப்போ இங்கே வந்து உங்களுக்கு வந்து போகுங்களா ரேவதி ஒன்று ரெண்டு மூணு நாலு போகுங்களா இந்த நாலரை வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா புத பகவான் எங்கே இருக்காரு அவரும் வந்து ஏழுக்கு ரெண்டில் ஜாதகருக்கு எட்டில் இப்போ எங்கே என்ன ஆகுது இவர் ஜாதகருக்கு வந்து எட்டில் இருக்கிறதுனால ஏழுக்கு ரெண்டில் இருக்கிறதுனால இவங்க பார்க்குற பெண் வீட்டார் பெண்ணோட சம்மந்தப்பட்ட வீட்டார்லாம் என்ன சொல்கிறாங்க ஜாதகருக்கு வந்து சரியான படிப்பு இல்லை ஜாதகருக்கு வந்து சரியான வருமானம் இல்லை இருந்தாலும் இந்த ஜாதகருக்கு நிறைய நிலப்புலன்கள் இருக்குது சொத்து இருக்குது வண்டி வீடு வாகனம் எல்லாமே இருக்குது எல்லா வசதியும் இருந்தும் ஜாதகருக்கு வந்து வருமானம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பெண் வீட்டு சைடில் வந்து ஜாதகரோட படிப்பை பற்றியும் ஜாதகரோட வருமானத்தை பற்றியும் தான் இதுனாலாம் வந்து குறை சொல்லிகிட்டே இருக்காங்க இதுக்கு வந்து நம்ம எளிமையாக வந்து ஏஎல்பியில் வந்து இது வந்து மேட்ச் ஆயிடுது உங்களுக்கு சரி அடுத்தது இவங்களுக்கு வந்து லக்னம் வந்து மாறுது ஏல்பி லக்னம் உங்களுக்கு வந்து மேஷ லக்னம் வரும்போது இந்த லக்னத்தோட அதிபதி செவ்வாய் பகவான் எங்கே இருக்கார் பாருங்க நாளில் இருக்கார் அப்போது இவங்க வந்து தாயார் தான் வந்து இந்த இதை வந்து ஒரு எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக வச்சுட்டு சொத்துக்கு தகுந்த ஒரு பொண்ணு வேணும் அப்படின்ற மாதிரி வந்து இவங்க வந்து தேடிட்டுருக்காங்க இப்போ நம்ம என்ன சொன்னோம் இந்த ஏல்பி லக்னம் வந்து மாறிடுச்சு இப்போ இந்த ஏல்பி லக்னம் மாறினதுக்கப்புறம் இந்த கேது பகவான் வந்து லக்னத்துலேயே இருக்கார் ஏழாம் அதிபதி சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா அவரும் ஏழிலே இருக்கார் இப்போ இது சாதகமான சூழ்நிலையானால் ரெண்டுமே சாதகமான சூழ்நிலை தான் ஸோ இப்போ பெண் வீட்டாரும் வந்து ஜாதகங்களை வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க இவங்க பேசுகிறாங்க அன்ற மாதிரி ஒரு சாதகமான சூழ்நிலையில் போய்ட்டுருக்கு சரி இப்போ இவருக்கு வந்து எல்லாமே சாதகம் ஆயிடுச்சு இப்போ இவருக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வந்து என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னாங்க இப்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இப்போ இந்த நாலு நாலரை வருட காலகட்டங்கள் ரேவதி நட்சத்திரம் போன அந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இவங்க வந்து செலவு பண்ணாத பைசாவே கிடையாது நிறைய கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க நிறைய பரிகாரங்கள் பண்ணிட்டு வந்துட்டாங்க கடைசியாக வந்து நம்மக்கிட்ட வராங்க சரி ஏஎல்பி முறையில் வந்து நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு அப்போ நம்ம வந்து சொல்லிட்டோம் இந்த நாலு வருடங்கள் நீங்கள் வந்து என்ன பரிகாரம் பண்ணாலும் அது வந்து வேலை செய்யாது ஏன் வேலை செய்யாது ஜாதகர் எங்கே இருக்கார் எட்டாம் இடத்துல போய் உட்காந்துட்டார் அதனால் எந்த பரிகாரமும் வேலை செய்யாது இப்போது ஏல்பி லக்னம் மூவான ஒன்று இப்போ இவருக்கு வந்து எளிமையான ஒரே ஒரு பரிகாரம் மட்டும் சொன்னோம் நம்ம இவர் இந்த லக்னாதிபதி வந்து செவ்வாய் கரெக்டுங்களா நட்சத்திராதிபதி வந்து கேது இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் சம்மந்தப்படுத்தி ஒரு பரிகாரம் ஒன்று சொல்லியிருக்கோம் இவ் இந்த ஜாதகர் வந்து பிள்ளையார்பட்டி விநாயகருக்கு வந்து ரெண்டு மாலை நல்லா கவனிச்சிக்கணும் ரெண்டு மாலை வாங்கி பிள்ளையார்பட்டி விநாயகருக்கு வந்து சாப்பிட்டுட்டு அர்ச்சனை செஞ்சு வழிபாடு பண்ணிவிட்டு இவர் வந்து நேராக வீட்டுக்கு வரணும்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி வந்து இவங்களும் வந்து பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இது எதுக்கு இந்த எளிய பரிகாரம் அப்படின்னு சொன்னிங்கன்னா விரைவில் வந்து திருமணம் திருமணம் கை கூடுறதுக்கு இதே மாதிரி அக்ஷய லக்ன பத்தி முறையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து எளிய தீர்வு வந்து நம்ம கொடுக்கலாம் இப்போ ஏன் வந்து நம்ம வந்துட்டு வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் லக்னத்துக்கும் வந்து நம்ம வந்து அது நிற்கும் கிரகங்கள் நிற்கும் இடத்தை பொறுத்து பரிகாரங்கள் வந்து மாறுபடும் எனவே இப்போ இந்த திருமணத்தை பொறுத்தன ஒரு நிகழ்வுகள் வந்து இந்த ஏஎல்பி முறையில் அவங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக விளக்கி அவங்களுக்கு பரிகாரமும் செய்ய சொல்லியிருக்கும் நன்றி வணக்கம்